வானத்தின் ஒளியிலே வந்த இயேசு, வையத்துள் வாழ்வாங்கு வாழும் இயேசு, உலகத்தை உய்விக்க வந்த இயேசு, உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு, மானிடர் பாவத்தை ஏற்கும் இயேசு, மக்களின் துன்பத்தை போக்கும் இயேசு, ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு, எந்நாளும் விண்ணாளும் இறைவன் இயேசு, ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு, எந்நாளும் விண்ணாளும் இறைவன் இயேசு. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நுகர்வு கலாச்சாரத்தினால் பலரும் செல்வத்தை பெருக்க சேர்க்க ஆசைப்பட்டு பல வழிகளை கையாளுகின்றனர். உழைத்து செல்வம் சேர்க்க நினைக்கும் கூட்டம் ஒரு புறம், உழைக்காமல் பிறரை சுரண்டி குறுக்கு வழியில் செல்வம் சேர்க்கும் கூட்டம் இன்னொரு புறம். ஆனால் செல்வம் உண்மையிலே தவறில்லை, செல்வத்தை வைத்திருப்பதும் தவறில்லை. ஆனால் அதை சேர்க்கும் வழியும் பயன்படுத்தும் செயலை பொறுத்து அது அமைகிறது. எவனொருவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். இதைத்தான் தாலந்து உவமையிலே வாசிக்கிறோம். இறைவன் கொடுத்த கொடைகளை முடக்கிவிட்டால் அது பலனற்று போகிறது. பலன் தராத அத்திமரத்தை ஆண்டவர் இயேசு சபிக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே வரும் உவமையும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்துகிறது. ஒருவனுக்கு நல்ல நிலம் விளைச்சல் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பண்படுத்தாது சேர்த்து பதுக்கி வைக்க நினைப்பது, தான் தனதுகின்ற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வர மறுப்பதும், மிகுதியான செல்வம் கொண்டிருப்பதால் வாழ்வு வந்துவிடாது. உண்மையான வாழ்வு என்பது பகிர்ந்து மகிழ்வோடு இறப்பது. அதற்கு இறையன்பும் பிறரன்பும் அடிப்படையான ஒன்று. தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிராமல் பிறரன்பு என்று பேசுவது அர்த்தமற்றது. இயேசுவின் புகழையும் ஞானத்தையும் அறிந்த ஒருவன் இவ்வகை வழக்குடன் இயேசுவை அணுகியது வியப்பாக இருக்கிறது. ஆனாலும் இயேசுவினுடைய போதனை இன்று மட்டும் எங்களுக்கும் நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது. இறைக்கின்ற கிணற்றில் ஊற்றெடுக்கும், இறைக்காத கிணற்றில் ஊற்றெடுக்காது. அதனால் அந்த தண்ணீர் பலனற்றதாக மாறிவிடும் என்பதை அறிந்த நாம் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள மறுப்பது ஏன்? பதில் தேடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த இயேசு, தாவீதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு, தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு, ஆலோசனை தரும் அன்பின் இயேசு, நோய்கொரு மருந்தென வந்த இயேசு, பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயேசு, பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு, பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு,
பாவியை நேசிக்கும் பரமன் இயேசு, பாராளும் தேந்தனாய் வந்த இயேசு.